ஒரு கிராமத்து வழியா ஒரு நாள் ஒரு முனிவர் வந்து நடந்து போயிட்டு இருந்தாரு. அந்த சமயம் வந்து ஒரு பெண் வந்து அந்த முனிவரை பார்த்துட்டு என்ன கேக்குறாங்கன்னா, என்னோட குழந்தைக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் குணப்படுத்தணும், கொஞ்சம் குணப்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. முனிவரும் சரி கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முனிவர்கிட்ட அந்த குழந்தைய கூட்டு போறாங்க. அந்த டைம்ல ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்த்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அந்த குழந்தைய நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டு போயிருக்காங்க. அங்க கூட்டு போயும் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியாகல. அப்போ அந்த முனிவர் தான் சரி பண்ணுவார்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்றது போல அவர் பிரார்த்தனை எல்லாம் செய்யறாரு. அந்த மக்கள்ல இருந்து ஒருத்தர் வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு, அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்லே முடியாதது, உங்களால என்ன செய்ய முடியும், அவ்வளவு மருந்து மாத்திரை கொடுத்து குணமாக்க முடியாத அந்த குழந்தைய உங்க ஆசீர்வாதம் பிரார்த்தனை மூலமாக குணமாயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்ல சேர்ந்த ஒருத்தன் கேக்குறான். ஸோ கேட்ட உடனே முனிவர் எழுந்துக்கிறாரு. எழுந்து அவனை பார்த்து கேக்குறாரு, நீ ஒரு அறிவில்லாத முட்டாள். அதை கேட்ட உடனே அந்த ஆளுக்கு வந்து பயங்கரமான ஒரு கோபம். நம்மள இந்த முனிவர் எல்லாரும் முன்னாடியும் ரொம்பவே அவமானப்படுத்திட்டாரு. ஸோ நம்ம பதிலுக்கு அவரை திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்துக்க வர்றாரு. அந்த சமயம் முனிவர் அவர் கிட்ட வந்து சொல்றாரு, நான் சொன்ன இந்த வார்த்தைக்காக நீ கோபமாவும் ஆகுற, என் மேல அவ்வளவு எரிஞ்சு விடுற, அப்போ நான் சொல்ற சில வார்த்தைகளால ஏன் மற்றவங்க குணமாக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வார்த்தைக்கு தாங்க பவர் இருக்கு. அப்போ நம்ம சொல்ற வார்த்தை, அப்போ நல்லது பேசினால் நல்லதே நடக்கும். ஸோ நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையையும் நம்ம பார்த்து கவனமாக நல்லதே பேசணும். ஏன்னா நம்ம பேசும் பேச்சில் தான் மற்றவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ கெட்டதை பேசுறீங்கன்னா அவங்களும் கெட்டதாக மாற ஆரம்பிக்கிறாங்க, நல்லதை பேசணும்னா அவங்க நல்லதாக மாறாங்க. ஸோ வார்த்தையை பார்த்து பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.